ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் நேற்று பர்த்டே ஃப்ளெக்ஸ் எடிட் போட்டிருந்தேன். அந்த வீடியோக்குள்ள நிறைய பேர் தீபாவளி ஃப்ளெக்ஸ் எடிட்டை போட சொல்லிடுவோம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டு பண்ணாமல் இருக்குமா, நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட மாதிரியே நம்ம சப்ஸ்கிரைபரோட ஒருத்தரோட ஃபோட்டோவை வச்சு எப்படி தீபாவளிக்கு ஃப்ளெக்ஸ் எடிட்டை ஈஸியான ஸ்டெப்பில் உங்களோட ஃபோன்லேயே எடிட் பண்ணுறதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இதே மாதிரி நான் உங்களோட ஃபோட்டோவை வச்சு ஒரு எடிட்டிங் டியூட்டோரியல் வீடியோ போடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் இருக்குது, அதில் நீங்கள் உங்களோட ஃபோட்டோ, அதாவது ஹச்டி ஃபோட்டோவை மட்டும் சென்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட ஃபோட்டோ வச்சு ஒரு டியூட்டல் வீடியோ நம்ம சேனலில் கண்டிப்பாக போடுவோம். நாம இந்த எடிட்டை பண்ண யூஸ் பண்ண போகிற ஆப் பார்த்தீங்கன்னா இந்த பிக்சார்ட் தான். இந்த ஆப் தான், இந்த ஆப்போட டவுன்லோட் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் யூஸ் பண்ணிக்க இதில் யூஸ் பண்ணிக்க அந்த பிஎன்ஜி பேக்ரவுண்ட் எல்லாத்தோட டவுன்லோட் லிங்க்மே கீழே கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இந்த கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐகான் இருக்கும், ஜஸ்ட் அதை டச் பண்ணிங்கன்னா அதில் ஃபஸ்ட் எடுத்துனே பார்த்தீங்கன்னா எடிட் ஃபோட்டோன்ற ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். அதை ஜஸ்ட் டச் பண்ணிங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க அந்த பேக்ரவுண்டை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பேக்ரவுண்டை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பேக்ரவுண்டை நம்ம கொஞ்சம் பிளர் ஆகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, இந்த மூணாவது பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை டச் பண்ணிவிட்டு அதில் கரெக்டாக அந்த பிளர்ன்ற ஆப்ஷனை டச் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட்டு இருக்க பிளரவே நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதை மறுபடியும் டச் பண்ணிவிட்டு இந்த பிளரை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மேக்ஸிமம் ஒரு செவன்லேயே செட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ கரெக்டாக செவன் செட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மேலே இருக்க டிக் ஆப்ஷனை டச் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம பேக்ரவுண்டை ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இதில் இருந்து நாம எடிட் பண்ண போகிறோம், நம்மளோட இமேஜஸை மட்டும் தான் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்க, இப்படி இந்த ஆப்ஷனை மூவ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இல்லை கீழே பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். அதை ஜஸ்ட்டு டச் பண்ணிங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி உங்களோட இமேஜோட பேக்ரவுண்டை இந்த மாதிரி ஈஸியான ஸ்டெப்பில் கட் பண்ணணும்னு தெரியலைனா, இதுக்கும் நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோ பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்து இந்த மாதிரி உங்களோட பேக்ரவுண்டோட ஃபோட்டோவை இந்த மாதிரி ஈஸியான ஸ்டெப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை ஃபஸ்ட்டு நான் கிராப் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ கரெக்டாக அந்த கிராப்ன்ற ஆப்ஷனை டச் பண்ணி கரெக்டாக நமக்கு எந்த பிளேஸ் மட்டும் தேவையோ அந்த பிளேஸை மட்டும் இந்த மாதிரி கிராப் பண்ணிவிட்டு இப்போ இந்த மேலே இருக்க டிக் ஆப்ஷனை டச் பண்ணிடுங்க. ஸோ இதே மாதிரியே அடுத்திருக்க ஆப்ஷனையும் அதே மாதிரி கிராப் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அப்போ தான் நம்ம மூவ் பண்ணும்போது எந்த இமேஜை மூவ் பண்ணுறோன்றதை கரெக்டாக தெரியும். ஸோ கரெக்டாக இப்போ நான் கிராப் பண்ணி வச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம இதில் ஏதாவது ஒரு இமேஜை நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டாக சேஞ்ச் பண்ணணும், நம்மளோட ஃபேஸ் ஃபுல்லாக பிளாக்காக ஷர்ட் மட்டும் கலர் மட்டும் தெரிகிற மாதிரி சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு எந்த இமேஜை நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ அந்த கீழே இருக்க ஆப்ஷனை மூவ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அதில் எஃபெக்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். அதை ஜஸ்ட்டு டச் பண்ணிங்கன்னா அதில் கீழே இந்த மாதிரி நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், இதில் கலர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை டச் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு கலர்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை ஜஸ்ட்டு டச் பண்ணிவிட்டு இப்போ இந்த இதை மூவ் பண்ணி நீங்கள் கரெக்டாக நாம் எதை மட்டும் கலர் ஆக்கணுமோ, ஸோ இப்போ நமக்கு அந்த செட்டு மட்டும்தான் கலராக இருக்கணும். ஸோ கரெக்டாக அந்த செட் மேலே போய் வச்சாலே போதும், அதை தவிர மற்ற எல்லாமே நமக்கு இந்த மாதிரி கரெக்டாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் சேஞ்ச் ஆகணும். ஸோ பிளாக் அண்ட் ஒயிட்டில் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த மேலே இருக்க டிக் ஆப்ஷனை டச் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம பேக்ரவுண்டில் எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சாச்சு. நீ அந்தந்த இமேஜை கரெக்டான இடத்துல உங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கரெக்டாக நான் இந்த இமேஜை ஃபுல்லாக ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன், நம்ம எனக்கு எந்த அளவுக்கு ஜூமிங் வேணுமோ அந்தளவுக்கு நான் இந்த இமேஜை பெருசாக வச்சுக்கிறேன். ஸோ கரெக்டாக அந்த மாதிரி பெருசாக வச்சுட்டு இப்போ நம்ம இந்த கீழே இருக்கலாம் எரேஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம், எப்பயும் போல் அந்த மேலே இருக்க எரேசர் டச் பண்ணி அந்த மறுபடியும் எரேசர் டச் பண்ணி இதோட ஒப்பாசிட்டியை அந்த ஹார்ட்னஸை கம்மி பண்ணிவிட்டு கரெக்டாக நமக்கு தேவையில்லாத பிளேஸ் இந்த மாதிரி கீழே இருக்க மட்டும் இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு பார்க்க அந்த ஃப்ளெக்ஸ் லுக்கு ஒரு ஸ்டைலாக கிடைக்கும். ஸோ கரெக்டாக அப்போ தான் நான் எரேஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து மேலே இருக்க டிக் ஆப்ஷனை டச் பண்ணிவிட்டு இப்போ அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக அடுத்த இமேஜ் செலக்ட் பண்ணி இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் சின்னதாகவே வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் கரெக்டாக அந்த இமேஜுக்கு மேலே இந்த இமேஜ் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக அந்த மாதிரி நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கும் இதையும் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இதையும் கரெக்டாக அந்த கீழே இருக்க மட்டும் எரேஸ் பண்ணிடுங்க. ஸோ கரெக்டாக இந்த ஹார்ட்னஸ் எல்லாத்தையுமே கம்மி பண்ணிவிட்டு எரேஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு பார்க்க ரியலாக இருக்கும். ஸோ கரெக்டாக இந்த மாதிரி நமக்கு தேவையில்லாத பிளேஸை மட்டும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எரேஸ் பண்ணிடுங்க. ஸோ கரெக்டாக எல்லாமே எரேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம இதில் நான் கொடுத்துருக்க அந்த பிஎன்ஜிஸ்லாம் எப்படியே ஆட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்க, இந்த ஆட் ஃபோட்டோன்ற டச் பண்ணி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க அந்த பிஎன்ஜி எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ கரெக்டாக அந்த பிஎன்ஜி ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிட்டு இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், நமக்கு உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி அடுத்த ஆட் ஃபோட்டோ டச் பண்ணி அடுத்த டெக்ஸ்ட் அதாவது அடுத்த பிஎன்ஜி நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக இது உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நான் ஈஸியான ஸ்டெப்பில் ஆட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இதை ஜஸ்ட் டச் பண்ணி ஆட் பண்ணால் மட்டும் போதும். ஸோ கரெக்டாக ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த ஆட் ஃபோட்டோன்ற டச் பண்ணி இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரெட் கலர் லைட் மாதிரி கொடுத்துருப்பேன், அந்த லைட்டை ஃபஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக இந்த இமேஜுக்கு மேலே வைக்கிறோம்.
ஏன்னா நம்மளோட பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜில் இந்த மாதிரி ரெட் கலராக ஆட் பண்ணும்போது அது கொஞ்சம் லுக்காக தெரியும். ஸோ கரெக்டாக அந்த இமேஜ் மேலே வச்சுட்டு இப்போ இந்த இதோட ஒப்பாசிட்டி எல்லாத்தையும் மாற்றணும். ஸோ கரெக்டாக அந்த சைடில் இருக்க ஆப்ஷனை மூவ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அதில் பிளண்டிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதில் போய் என்ன பண்ணி அப்படியே இந்த ஸ்க்ரீன்ற ஆப்ஷனில் வச்சுருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லுக்காக தெரியும். ஸோ கரெக்டாக அந்த இது தெரிகிற அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி மூவ் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இல்லை இன்னும் நம்ம ஒரு ஃபயர் எஃபெக்ட் மட்டும்தான் ஆட் பண்ணணும். ஸோ கரெக்டாக அதுக்கு என்ன பண்ணுறீங்க, கரெக்டாக மறுபடியும் அந்த ஆட் ஃபோட்டோட டச் பண்ணி அதே மாதிரி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தேன் அந்த ஃபயர் எஃபெக்ட். ஸோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ கரெக்டாக எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஃபயர் எஃபெக்ட்டு, ஸோ அந்த ஃபயர் எஃபெக்டை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அதையும் ஃபஸ்ட்டு இதில் கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக ஆட் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, இதையும் அதே மாதிரி கரெக்டாக நம்ம எந்த இடத்துல வைக்க போகிறோமோ அந்த இடத்துல வச்சுட்டு இப்போ இதோட பிளண்டிங் ஒப்பாசிட்டி இதெல்லாம் மாற்றணும். ஸோ கரெக்டாக அதே மாதிரி இந்த ஆப்ஷனை மூவ் பண்ணிகிட்டே வந்து அந்த பிளண்டிங்கை டச் பண்ணி இதையும் ஸ்க்ரீனில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ தானே கரெக்டாக நம்ம எல்லாமே செட் பண்ணி முடிச்சாச்சு. இதுலேருந்து நம்ம அந்த டெக்ஸ்ட் மட்டும் தான் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, கரெக்டாக அந்த கீழே இருக்க அந்த டெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷனை டச் பண்ணி இதில் நீங்கள் இப்போ தமிழ்லேயே டைப் பண்ணிக்கலாம். ஸோ தமிழ்லேயே டைப் பண்ணிக்கோங்க. கரெக்டாக நீங்கள் என்ன டைப் பண்ணணுமோ அதை நான் டைப் பண்ணுறது தான் டைப் பண்ணலாம் இல்லை, நீங்கள் என்ன டைப் பண்ண போகிறீங்களோ அதவே நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ தீபாவளி வாழ்த்துக்கள் மட்டும் டைப் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்க டிக் ஆப்ஷனை டச் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கடுத்து நம்ம இதில் எப்படி இந்த தமிழ் ஃபான்லாம் சேஞ்ச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, இந்த ஆரோ மார்க்கை ஜஸ்ட் டச் பண்ணுங்கள். ஜஸ்ட் பண்ணால் அதில் இந்த மை ஃபாண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணியிருக்க 50 ஃபான்ஸ், அதாவது 50 ட்ரெண்டிங்கான ஃபான்ஸை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் ஃப்ரீயாகவே கொடுத்துருந்துறேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோட லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்த்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இந்த ஃபான்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபஸ்ட்டு அலைட் மசன் ஆப்பில் இன்புட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணாலே நான் இந்த மாதிரி ஸ்டைலிஷான ஃபான்ஸ் நிறைய கொடுத்துருப்பேன். ஸோ இதில் உங்களுக்கு எந்த ஃபாண்ட் பிடிச்சிருக்கோ அந்த ஃபாண்டை நீங்கள் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஃபாண்ட் பிடிச்சிருக்கோ அந்த ஃபாண்டை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு கரெக்டாக அந்த இமேஜோட சைடில் செட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு நம்ம ஒரு கலர் செட் பண்ணணும். ஸோ இந்த இடம் பிளாக்காக இருக்குது, இதில் நம்ம ஒரு ரெட் கலர் செலக்ட் பண்ணால் தான் லுக்காக எடுத்து கொடுக்கும். ஸோ கரெக்டாக அந்த கலர்ன்ற டச் பண்ணி இதில் போய் இந்த ரெட் கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக ரெட் கலர் செலக்ட் பண்ணிட்டு இதில் நம்ம ஒரு ஸ்டோக் மட்டும் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த ஸ்டோக்கை டச் பண்ணி கரெக்டாக அதை ஒயிட் கலரில் வச்சு இதில் நீங்கள் எந்த சேஞ்சஸுமே பண்ணுவோம்னா கரெக்டாக 20 இருக்கட்டும். ஸோ இப்போ பார்த்தோன்னா நம்ம கரெக்டாக இந்த டெக்ஸ்ட்டை நமக்கு இந்த இப்போ நம்மளோட இமேஜ் கீழேயும் வச்சுக்கலாம் இல்லை இந்த சைடில் வச்சுக்கலாம், உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு போகிற மாதிரி இந்த இமேஜை ஃபஸ்ட்டு செட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மூவ் பண்ணி கரெக்டாக அதுக்கு மேலே இருக்கிற மாதிரி மட்டும் செட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான தீபாவளி ஃப்ளெக்ஸ் எடிட்டை ஈஸியான ஸ்டெப்பில் உங்களோட ஃபோன்லேயே உங்களோட இமேஜ் வச்சு நீங்களே எடிட் பண்ணிப்பீங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வேணுமோ அதெல்லாம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த இமேஜை ஃபஸ்ட்டு அப்படியே சேவ் பண்ணிடுங்க.